ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கணபதி எலக்ட்ரானிக்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி சோலார் பேனலை வச்சு எப்படி சார்ஜர் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சோலார் பேனலில் மேக்ஸிமம் 8 வோல்ட் கொடுத்துருக்காங்க, மினிமம் 5.8 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இதில் தான் சார்ஜர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து ரெட் கலரில் இருக்கிறது ப்ளஸ்ஸு, ஒயிட் கலரில் இருக்கிறது மைனஸ்ஸு. அடுத்தது ஒரு யூஎஸ்பி ஃபீமேல் பின் எடுத்துருக்கேன். இதில் வந்து லெஃப்டில் இருக்கிறது மைனஸ்ஸு, ரைட்டில் இருக்கிறது ப்ளஸ்ஸு. அடுத்தது ஒரு டேட்டா கேபிள் எடுத்துருக்கேன். இப்போது இந்த யூஎஸ்பி பின்ல ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ளஸ் மைனஸ் வச்சு சால்டரிங் பண்ணிட்டேன். அடுத்தது மல்டிமீட்டர் எடுத்துருக்கேன். இப்போது இந்த சோலார் பேனலில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது மல்டிமீட்டரில் டிசியில் 20 வோல்ட் வச்சுக்கிறேன். இப்போது இந்த சோலார் பேனலில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 4.9 வோல்ட் வருது. அடுத்தது யூஎஸ்பி ஃபீமேல் பின் எடுத்திருக்கேன். இதில் ப்ளஸ் மைனஸும் எடுத்து டைரெக்டாக அந்த சோலார் பேனலோட ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போது சால்டரிங் பண்ணியாச்சு. அடுத்தது டேப் போட்டுக்கிறேன். ரெண்டு சார்ஜ் சர்க்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு டேப் போட்டாச்சு. இப்போது சர்க்யூட் முடிஞ்சிச்சு. அடுத்தது டேட்டா கேபிள் எடுத்துருக்கேன். இப்போது வந்து அந்த டேட்டா கேபிளை ஃபீமேல் பின்னோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி இப்போது சார்ஜ் எடுத்தா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துருக்கேன். இப்போது இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதில் பின்னே கனெக்ட் பண்ணியாச்சு, சார்ஜ் ஏறுது. அவ்வளோதான் நம்ம சர்க்யூட் முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.